வெல்கம் டைக்யூ ஸ்டடி யூனிக்கப் ஆஃப் ஆஃப் டீச்சிங் டூ டே ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸர்சைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீயில் இருக்க ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து சம் தான் இன்னிக்கான செக்ஷனில் வந்து நாங்கள் பார்க்க போறோம் என்ன கொடுத்துட்றாங்கன்னு சொல்லி பாருங்கள் ஃபோர் மென் ஃபோர் உமென் கேன் ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க் ஜாயிண்ட்லி இன் த்ரீ டேஸ் நாலு மென்னோ நாலு உமெனோ சேர்ந்து ஒரு வேலையை மூணு நாளில் முடிப்பாங்களாம் வைல் டூ மென் ஃபைவ் உமென் ரெண்டு மென் அஞ்சு உமென் சேர்ந்து அதே வேலையை நாலு நாளில் முடிப்பாங்களாம்

X days அப்படின்னு எடுத்துக்க போகிறேன் ஒரு ஆள் வந்து வேலையை வந்து எக்ஸ் நாளில் முடிப்பாங்க அதே பாருங்கள் அப்போ ஒரு நாள் வேலை என்ன ஒன் day work of man ஒரு நால் வேலை வந்து ஒன் divided by X ஓகேங்களா அதுவே ஒரு உமேன் can do

மென்னோட ஒர்க் எவ்வளோ ஒன் பை எக்ஸ் ஒரு மென் வந்து ஒன் பை எக்ஸ் ஒர்க் செய்வாங்க ஒரு டூ மென்னு டூ பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன் ப்ளஸ் ஃபைவ் உன் அப்போது ஃபைவ் மென் அப்படின்னா ஒரு மெனோட வேலைன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒய் அப்போது ஃபைவ்ன்றதால இது ஃபைவ் ஒன் பை ஃபைவ் வை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன் விட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் டேஸாக நம்ம ஒன் பை ஃபோர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் எந்த இடத்துல டைம் அண்ட் ஒர்க் பைப் அண்ட் சிஸ்டன் இந்த மாதிரிலாம் வருதோ நம்ம வந்து கொடுத்துருக்கறத வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரெசிப்ட்லோ கூட எடுத்துப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ்னு கொடுத்துருங்களா ஒன் பை சொல்லி எடுத்துப்போம் அந்த மாதிரி இப்போ ஃப்ரம் திஸ் இங்கே பாருங்கள் இதுலேருந்து எனக்கு ரெண்டு ஈக்வேஷன் வந்திருக்கு இப்போ ரெண்டு ஈக்வேஷன்லேருந்து ஒன் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒன் பை ஒயோட கோஎஃபிஷியன்ட் எழுதுறேன் ஃபோர் ஃபோர் அதே மாதிரி இந்த ஈக்வேஷன்லேருந்து பாருங்கள் டூ ஃபைவ் விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது எதோட கோஎஃபிஷியன்ட் ஒன் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒன் பை ஒயோட கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் என்னென்னா இருக்குது எனக்கு கான்ஸ்டன்ட் வந்து

A இன்வெஸ்ட் ஃபார்முலா என்ன 1 டீவடத் ஆஃப் A இன் டூ அட்ஜாயின் டாஃப் இ இல்லை டேரெக்ட்டாக வந்து பண்ண போறேன் டேரெக்டாக இந்த ஏ இன்வெஸ்ட் டூ இன்டூ மெட்ரிக்ஸ் தானே டேரெக்டாக நம்ம சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் ஏவோட வேல்யூ இல்லைங்களா இப்போ நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து நான் பண்ண போறேன் அப்போ எக்ஸ்எஸ் இக்குவல் டூ ஒன் டிவெட் அட் ஆஃப் ஏ டிடர்மினெண்ட்டோட வேல்யூ பாருங்க ஃபோர் ஃபைவ்ஸா இஸ் வார்ட் டுவெண்ட்டி மைனஸ் டூ ஃபோர்ஸா எயிட் டுவெண்ட்டி மைனஸ் எயிட் ஓகேங்களா மைனஸ் எயிட் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் ஏக் வந்து அட்ஜாயிண்ட் எடுக்கணும் ஆமாம்வா அப்போ அட்ஜாயிண்ட் என்னென்னது இந்த ஃபோரும் இந்த ஃபைவும் வந்து இன்டர் சேஞ்ச் ஆகிடும் அதே மாதிரி இந்த ஃபோரும் இந்த டூ வந்து சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிடும் பார்த்து தான் நான் பண்ண போறேன் டூ இன்ட்டு டூ அட்ஜாயிண்ட்னா அப்படி என்ன பண்ணுவோம் ஃபைவ் ஃபோர் லீடிங் டெக்னலில் வந்து இன்டர் சேஞ்ச் ஆகிடுச்சி மீதி இருக்க நம்பர் வந்து சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சைன் சேஞ்ச் பண்ணா மைனஸ் ஃபோர் அதே மாதிரி மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் இன்டூ பி பியோட வேல்யூ என்னது ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபோர் அதை வந்து நான் போட போறேன் இப்போ ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபோர் அவ்வளோதான் இப்போ 1 divided பண்ணுவோம் பை டுவெல் மல்டிப்ளை அப்படினா, இந்த ரோ ஒரே காலம் தான் இருக்கு அடுத்து இந்த ரோ ஒரே காலம் தான் இருக்கு மல்டிபிளை பண்ண பாருங்க சொல்லி வருது மைனஸ் ஃபோர் divided பை ஃபோர் அப்படின்னு போடலாமா அடுத்து பாருங்க மைனஸ் டூ டிவைட் பை த்ரீ வருது அதுக்கப்புறம் பிளஸ் ஃபோர் divided பை ஃபோர் அப்படின்னு போடலாமா இப்போ இதுல பார்த்தோம் இந்த ஃபோர் இந்த ஃபோர் கேன்சல் இந்த ஃபோர் இந்த ஃபோர் கேன்சல் அப்போ என்ன வரணுக்கு ஒன் 1 பை டுவெல் ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் ஒன் அதே மாதிரி மைனஸ் டூ பை த்ரீ போடலாமா அப்போது 1 டிவைடட் பை டுவெல் எல்சிம் எடுத்தேன் அப்படின்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை த்ரீ மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை த்ரீ அப்போது ஃப்ரம் இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள் ஃபைவ் பிளஸ் த்ரீன்றது என்னது எனக்கு ஃபைவ் பிளஸ் த்ரீயா மைனஸ் த்ரீயா இங்கே மைனஸ்ல இருக்கு இந்த இடத்த பாருங்க அப்போ பண்ணிவிட்டேன் அது வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிடுங்க மைனஸ் சிம்பிள் தான் இருக்கு அப்போ மைனஸ் அப்போ இங்கே என்ன வரும் எனக்கு மைனஸ் தான் வரும் இந்த இடத்துலயுமே பாருங்க அப்போ எனக்கு என்ன வரும் ஃபைவ் மைனஸ் த்ரீன்றது டூ பை த்ரீன்னு வருமா இங்கே பாருங்க எனக்கு மைனஸ் டூ பிளஸ் த்ரீ அப்போ ஒன் பை த்ரீன்னு சொல்லி வரும் இப்போ இந்த டுவெலில் வந்து டிவிஷன்ல இருக்கா தனித்தனியா ஒன்று டிவிஷன்ல போச்சுன்னா என்ன வரும் டிவைடட் பை டுவெல்

the price of த்ரீ commodities A, B and C are X, Y and Z per unit respectively. A person P purchases ஃபோர் unit of B and sells டூ units of A and ஃபைவ் units of C. ஓகேங்களா எப்போவுமே பாருங்கள் நாம் ஒரு பொருளை வந்து வாங்கரோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க காசு வந்து குறைஞ்சிரும் ஓகேங்களா அதுவே நம்ம ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா நமக்கு காசு கூடிடும் அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா இப்போ பி பர்ச்சேஸ் ஃபோர் யூனிட் அப்போ நம்ம இருக்க காசு வந்து குறையும் இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ ஏக்கு என்ன சொல்லிட்டாங்க ஏன்றது எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க எக்ஸ் ரூபீஸ் பின்றது ஒய் சின்றது இசட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்க பர்சன் பி ஃபர்ஸ்ட் வந்து பர்சன் பி வந்து பண்ணுறாரு பாருங்க பி பர்ச்சேசஸ் அப்போ இதுக்கு எப்படி பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வாங்குறதெல்லாம் வந்து அடிஷனா அப்போ டூ யூனிட்ஸ் ஆஃப் ஏ அப்போ டூ யூனிட்ஸ் ஆஃப் அப்போ ஒரு யூனிட்

இவர் வாங்குறாரு அப்போ வாங்குறாருன்னா இவர்கிட்ட இந்த காசு வந்து குறையும் என்ன வாங்குறாரு டூ யூனிட் ஆஃப் சி ஓகேங்களா அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் சேல்ஸ் அப்போ விற்கிறாரு த்ரீ யூனிட் ஆஃப் ஏ இப்போ த்ரீ யூனிட் ஆஃப் ஏ அப்படின்னா த்ரீ எக்ஸ் அதுக்கப்புறம் பாருங்க ஒன் யூனிட் ஆஃப் பி ப்ளஸ் ஒன் வை ஓகேங்களா மைனஸ் இங்கே முன்னாடி இருந்ததுல டூ யூனிட் ஆஃப் சி மைனஸ் டூ இஸ் ஈக்வல் டூ அடுத்து பாருங்க பர்சன் ஆர் பர்ச்சேசஸ் ஒன் யூனிட் ஆஃப் ஏ பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்போ இவர்கிட்ட இந்த காசு வந்து குறையும்

ஓகேங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் இக்குவேஷன் எக்ஸ் ஒய்செட் அதே எக் எக்ஸ் ஒய் செட் ஃபார்மேட் தான் இருக்குது ஒய்ஃப் மைனஸ் டூ ஜெட் இதுக்கு பிரச்சனையே இல்லை தௌசண்ட் அடுத்து பாருங்கள் தேர்ட் இக்வேஷன் ஃபஸ்ட் எக்ஸில் வரணும் அப்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் அதுக்கப்புறம் ப்ளஸ் இசட் இஸ்இக்குவல் டு ஃபோர் தௌசண்ட் இப்போ எனக்கு எக்ஸ் ஒய் செட் ஃபார்மெட்டில் நான் எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் தான் போடணும் அப்போது நம்ம டூ என்ன பண்ண போகிறோம் டூ மைனஸ் ஃபோர் ஃபைவ் அடுத்து எழுதுங்க அதாவது எக்ஸ் இசட்டோட கோஎஃபிஷியன்ஸ் த்ரீ ஒன் மைனஸ் டூ அடுத்து பாருங்கள் தேர்ட் இக்குஷன்லேருந்து மைனஸ் ஒன் த்ரீ ஒன் அப்போ இது என்னவா இருக்கு இதுதான் வந்து எக்ஸ் ஒய் இசட் விச் இஸ் ஈக்குவல் டூ எனக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இல்லை தௌசண்ட் அதுக்கப்புறம் ஃபோர் தௌசண்ட் அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ எக்ஸ் ஈக்குவல் டூ இது பி

மைனஸ் ஃபோர் இப்போ கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா இந்த வேல்யூ தான் நான் போட போகிறேன் இப்போ கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ ஏ வேல்யூ அதான் நான் போட போகிறேன் இப்போ டூ மைனஸ் ஃபோர் ஃபைவ் அடுத்து பாருங்க த்ரீ ஒன் மைனஸ் டூ அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் த்ரீ ஒன் போடலாமா இப்போ ஃப்ரம் திஸ் இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வர போதுன்னு சொல்லி பாருங்கள் இப்போது இதுலேருந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சைன் கன்வெர்ஷன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ டூ டைம்ஸ் ஆஃப் இதோட ரோ இதோட காலம் இட்டு அப்படின்னா ஒன் ஒன் மைனஸ் ஆஃப் த்ரீ டூ இஸ் வாட் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்

கோஃபேக்டர் எடுக்கணும் இப்போ பாருங்க கோஃபேக்டர் ஆஃப் ஏ எடுத்து அதை வந்து நான் டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ நான் கோஃபேக்டர் ஆஃப் ஏ எடுக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே தான் என்ன பண்ணுவோம் அந்த ஏ வேல்யூ இருக்குல்ல இந்த இதே நான் எடுத்துக்கிறேன் இந்த ஏ வேல்யூ நான் எங்கே எடுத்துன்னு பாருங்கள் ஒன் மைனஸ் டூ அடுத்து என்ன வரணும் த்ரீ அடுத்து ஒன் ஓகேங்களா அடுத்து நான் பண்ண போகிறோம் செகண்ட் லாஸ்ட் ரோ த்ரீ ஒன் மைனஸ் ஒன் த்ரீ அடுத்து இதுலேருந்து பாருங்கள் மைனஸ் ஃபோர் ஃபைவ் அடுத்து என்ன இருக்குது டூ

மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் வாட் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி ஆகிடும் இங்கே இங்கே மைனஸ் ஆல்ரெடி ஒன்று இருக்காது அதாவது இங்கே ப்ளஸ் ஒன் சொல்ல அதுக்கப்புறம் பாருங்கள் த்ரீ ஃபை ஸ்க் வாட் ஃபிஃப்டீன் அதுக்கப்புறம் மைனஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் வந்து மைனஸ் ஃபோர் இங்களா அப்போ மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லி ஆகிடும் அடுத்து பாருங்கள் ஒன் டூஸ் டூ மைனஸ் ஃபைவ் வாட் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் வந்து ப்ளஸ் ஃபோர் அப்புறம் டூ ஃபைவ்ஸா டூ த்ரீ சைஸ் வாட் மைனஸ் சிக்ஸ் போடலாமா அடுத்து பாருங்கள் மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ இஸ் வாட் ப்ளஸ் எயிட் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி போடலாம் அடுத்து பாருங்கள் ஃபைவ் த்ரீ சா இஸ் ஃபிஃப்டீன் அடுத்து பாருங்கள் மைனஸ் டூ இன்ட்டு டூ வந்து மைனஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது இப்போது ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லி ஆகிடும் அப்புறம் பாருங்கள் டூ ஒன்ஸாக இஸ் டூ மைனஸ் அப்புறம் த்ரீ ஃபோர்ஸாக மைனஸ் டுவெல் ப்ளஸ் டுவெல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ இதை வந்து ஆட் பண்ணுங்கள் எனக்குன்னா அடுத்து பாருங்கள் செவன் மைனஸ் ஒன் டென் அடுத்து பாருங்கள் நைன்டீன் செவன் மைனஸ் டூ அடுத்து பாருங்கள் த்ரீ நைன்டீன் ஃபோர்டீன் இது என்னது இது கோஃபேக்டர் ஆஃப் ஏ இப்போ நான் கோஃபேக்டர் ஆஃப் ஏ இதை ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணணும் சரிங்களா ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்போ அட்ஜாயின்ட் தானே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது என்னது எனக்கு கோஃபேக்டர் ஆஃப் ஏவை எடுத்து அதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அதுதானே இப்போ டேரெக்டாக வந்து நான் ட்ரான்ஸ்போர்ஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் பண்ணேன் அப்படின்னா என்ன வந்து பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் ரோலாம் என்ன ஆகிடும் எனக்கு காலம் ஆகிடும் இப்போ இந்த இஸ் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஆயிடுமா அப்போ போடுங்க செவன் மைனஸ் ஒன் டென் செகண்ட் ரோ செகண்ட் காலம் நைன்டீன் செவென் மைனஸ் டூ அடுத்த தேர்ட் ரோ தேர்டு காலம் த்ரீ நைன்டீன் ஃபோர்டீன் போடலாமா அவ்வளோ முடிஞ்சிருச்சு அப்போ ஃப்ரம் திஸ் அடுத்து என்ன பண்ண போனேன் டேரெக்டாக வந்து எக்ஸைஸ் இ குவல் டூ ஏ இன்வெஸ்ட் அப்படியே இடத்துல போயி இந்த இடத்துல எக்ஸைஸி குவில் டூ ஏ இன்வெஸ்ட் ஏ இன்வெஸ்டோட வேல்யூ வன் வண்டியோடய போய் டெல்மீனிட்டோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சாச்சு அட்ஜென்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ இங்கே வேணால் எழுதுறேன் அப்போ ஏ இன்வெர்சி ஈக்யூ என்ன சொல்லி பாருங்க ஏ இன்வெர்சி டூ 1 divided பை டிட்டர்மினேட்டோட வேல்யூ என்னது 68, எயிட் அட்ஜாய்டோட வேல்யூ என்னது எனக்கு செவன் நைன்டீன் த்ரீ மைனஸ் ஒன் செவன் நைன்டீன் டென் மைனஸ் போடலாமா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்போ direct வந்து X X is ஈக்குவல் to ஏ இன்வர்ஸ் B அப்போது A inverse வேல்யூ என்னது இப்போ தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இது இதுதான் மொத்தமாக ஒன் டிவைடட் பை சிக்ஸ்டி எயிட் என்ன வர பாருங்கள் ஏ இன்வர்ஸோட வேல்யூ

அப்போ டேரெக்டாக வந்து மல்டிபிளை பண்ண போகிறேன் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது அங்கே ரைட் மல்டிப்ளை பண்ண என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள் ஒன் டிவோட பேசிக் எயிட் அப்படியே வரும் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா ஓட்டல் இப்போ பாருங்கள் அப்போது செவன் இன்ட்டு ஃபிஃப்டீன்ஸா செவன் இன்ட்டு ஃபிஃப்டீன்ஸா எவ்வளோ அப்படின்னா ஒன் நாட் ஃபைவ் அப்படின்னு வருது அப்போ மூணு ஜீரோ இருக்கதால ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் எங்களா அதே மாதிரி நைன்டீன் இன்டூ தௌ தௌசண்ட் நைன்டீன் நைன்டீன் இன்ட்டு ஒன் சைஸ் வாட் நைன்டீன் மூணு ஜீரோ இருக்கதால் அப்படியே மூணு ஜீரோ போட்டுங்க அடுத்து த்ரீ ஃபோர் சைஸ் வாட் டுவெல் மூணு ஜீரோ இருக்கிறதால மூணு ஜீரோ அப்படியே போட்டுங்க இப்படி தான் நான் மல்டிலை பண்ணணும் மைனஸ் ஒன் இன் டூ ஃபிஃப்டீன் வாட் மைனஸ் ஃபிஃப்டீன் மூணு ஜீரோ இருக்கிறதால மூணு ஜீரோ அப்படியே போட்டுங்க அடுத்து பாருங்கள் செவன் இன் டூ ஒன் சைஸ் செவன் ப்ளஸ் மூணு ஜீரோ இருக்கிறதால செவன் தௌசண்ட் அப்படியே வந்துடும் நைன்டீன் ஃபோர்ஸா நைன்டீன் ஃபோர்ஸா வந்து செவன்டி சிக்ஸ் ப்ளஸ் செவன்ட்டி சிக்ஸ் மூணு ஜீரோ இருக்கிறதால மூணு ஜீரோ அப்படியே வந்துடும் லாஸ்ட்டு டென்னு கூட இந்த பிஃப்டீன் மல்டிலை பண்ண என்ன வருது எனக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் மூணு ஜீரோ இருக்குல்ல அப்படியே மூணு ஜீரோ போட்டுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் மைனஸ் டீ இன்ட்டு ஒன் இஸ் வாட் மைனஸ் டூ மூணு சீட் இருக்கிறதால மூணு சீட் அப்படியே போட்டுங்க அடுத்து பாருங்கள் ஃபோர்டீன் இன்ட்டு ஃபோர்ஸா ஃபோர்டின் ஃபோர்ஸாக எவ்வளோ அப்படின்னா ஃபோர்ட்டின் டூஸா டுவெண்ட்டி எயிட் ஃபோர்டீன் ஃபோர்ஸா அது டுவெண்ட்டி எயிட்டை ரெண்டாக ஆகணும் அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ ஃபிஃப்டி சிக்ஸ் மூணு சீட்டு இருக்கிறதால மூணு சீட் அப்படியே போட்டுங்க ஓகேங்களா இப்போ இதில் பாருங்கள் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் நைன்டீன் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் இது மொத்தமாக நான் ஆட் பண்ண அப்படின்னா என்ன வருதுன்னா அடுத்த பேர் இது எடுத்துக்கவா டைரெக்டான ஆட் பண்ண வேலையை போட்டுக்கிறேன் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்களா ஒன் டிவைட் பை சிக்ஸ்டி எயிட் நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ண என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள் ஒன் லேக் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரோவில் வரும் ஓகேங்களா சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரோவில் வரும் அடுத்து என்ன வரும் அப்படின்னா டூ லேக் ஃபோர் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ரோவில் வரும் அப்போது இதுலேருந்து நான் சிக்ஸ்டி எயிட்டை வந்து உள்ளே டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னு சொல்லி பாருங்கள் இது சிக்ஸ்டி எயிட்டால் டிவைட் பண்ண அப்படின்னா டூ டைம்ஸ் அப்போது டூ இன்டூ அப்படியே மூணு ஜீரோ வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஒன் டைம் போகும் அப்போது அப்படியே மூணு ஜீரோ வந்துடும் இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு த்ரீ டைம் போகும்

ஓகேங்களா அதே மாதிரி ப்ரைஸ் ஆஃப் கமோடிட்டி பி ஏன்னா கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு தெரிய வரும் அதாவது ஏவை தான் வந்து எவ்வளோ ரூபாய் எக்ஸ் ருபீஸ் பிஏ தான் வந்து வை ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போது அந்த கமோடிட்டி ஏவோட வேலை வந்து டூ தௌசண்ட் அதனால் எக்ஸு கமாடிட்டி பி ஓட விலை நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க ஓகேங்களா அதே மாதிரி த ப்ரைஸ் ஆஃப் தி கமாடிட்டி சின்றதுன்னு என்னது ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னா ருபீஸ் த்ரீ தௌசண்ட் ஓகேங்களா தட் செட் இதோட பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ வந்து கம்ப்ளீட்டட் ஐ ஹோப் இன்னைக்கான செஷன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ